வாங்கி போட்டிருக்கேன் அதுவே நீங்க மேக்கப் போடுறா மேக்கப் போடுறன்னு போட விட மாட்டேங்கீங்க சரி சரி நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன் வண்டிக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சமா பூவும் வாட்டர் பாட்டில தண்ணியும் அடைச்சி எடுத்து வைங்க அம்மா கண்ணாடி எல்லாம் பசங்களுக்கு தான் அழகா இருக்கும் நீங்க எல்லாம் வச்சீங்கனா ஏதோ குருடனுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு எவ்ள பூமாடி கலட்டு பிள்ளை நீயோ பாருங்கம்மா இவங்க எல்லாம் பாத்து எப்படி சொல்றாங்க அப்பா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க வாங்க சீக்கிரம் போவோம்

சரி சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பிங்க உ சிக்கன் சொன்ன டோக்கு ஆமாம் உங்களுக்கு வெளியில வந்து திண்ண நல்லதான இருக்கும் ஹோட்டல் சாப்பாடுலாம் சட்டை நல்லதே கிடையாது வீட்டில் நான் எவ்வளோ அழகாக மீனை கழுவி பொரிச்சி தருவேன் இங்கே மீன் ஒரே நாட்டமாக அடிக்குது எப்படி தான் கழுவினாங்களோ தெரியல பிள்ளையில ஆசைப்படுது ஆசைப்படுதுல்ல எப்பயாவது ஒரு நேரம் தானே வெளியில் வந்து சாப்பிட்றோம் பிள்ளையில ஆசைப்படுதுண்ணா இந்த ரெண்டு மீன் என்ன வேட புமரி நீ சாப்பிட்ற இந்த சிக்கன் என்ன வேட நான் நானும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பின்னல் போடுறாங்க அப்போ அப்பா ஒண்ணு வாயில வைக்க ஆவல வேகவே இல்ல பாதி வெந்து வேகமா அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன் அவசர அவசரமா அப்படியே சொல்லி சொல்லி انا தட்ட பார்த்த கரிஞ்ச மாதிரி பலபலன்னு இருந்து எல்லாத்தையும் சாட்டாச்சு வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்ல இтни ஓண்டு சோறு வச்சா எப்படி வயிறு நிரையும் திரும்பி சோறு கேட்டா சும்மா தருவாங்களா அதுக்கும் காசு கேட்பாங்களோ இதன்னு மீல்ஸா திருப்பி திருப்பி வெள்ளை சோறு வாங்குற மாதிரி வாங்குறதுக்கு பிரியாணில அப்படி தர மாட்டாங்க நீ வேணா உனக்கு வேற ஏதாவது வேணும்னா அந்த புக்கை பார்த்து சொல்லு சப்பாத்தி தோசை ஏதாவது ஆர்டர் பண்ணுவோமா சரி பூமரி அம்மாவுக்கு ஒரு சிட்டு கல் தோசை சொல்லுமா பரவால்ல கல் தோசை ஆர்டர் பண்ணவனே வந்திருச்சு மா சீக்கிரமா சாப்பிடுங்க மணி 2 மணி ஆயிடுச்சு ம் தோசை ஒரே புளிப்பு என்ன மாவுல தான் தோசை விட்டு தந்திருக்கானோ வீட்லனா அம்மா கட மாவு கூட வாங்க மாட்டேன் வீட்லயே மாவு ஆட்டி தான் உங்களுக்கு தோசை விட்டு தருவேன் உங்களுக்கு இப்ப கடையில செய்யறது தான பிடிக்குது நல்லவேளை பட ஸ்டார்டிங் ஒரு பாட்டு இருக்கும் போல சரி சரி நம்ம சீட்டை தேடி போய் சீக்கிரம் உட்காருவோம் அல்லது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்கும் எப்பா நம்ம சீட் நம்பர் இந்த பக்கம் இல்லையே முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் என்னது இன்னும் முன்னாடியா கழுத்தலாம் வலிக்கும் ஏனா அங்க போய் டிக்கெட் புக் பண்ணேன் நான் எங்க புக் பண்ணேன் அப்பா தான் அங்க முன்னாடினா காசு கம்மியா இருக்கும்னு அங்க போய் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க எங்க உட்கார்ந்தானே ஒரே படம் தான தெரியும் பூமாரி வெளியில ஒரு இடத்துக்கு வந்து அமைதியா இருக்க மாட்டியோ அமைதியா வா படம் பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புவோம் நீங்க மட்டும் ஹோட்டல்ல வாயை மூடி ஏடி, பூமாரி சீக்கிரமா வீட கூட்டுமா? அப்பா கார நிパடிட்டு வரதுக்குள்ள வீட க்ளீனா வச்சிருக்கணும். அங்க கூட்டிட்டு போங்க, இங்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்றது வீட்ல ஒரு வேளை சொன்னா செய்யிறதுக் கூடியது. ஆ, அண்ணன் என்ன படம் பார்க்க வந்தான், அவனெல்லாம் ஒரு வேளை சொன்னாமட்டீங்க. ஆமா, வெளிய கூட்டிட்டு போய் அமைதியாா இருந்தீங்க. சாப்பிடப் போனா அங்கேய நய்யி சாப்பிட படத்துக்கு போனா படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குங்க அங்கேயும் ஒழுங்காவே படம் பார்க்க விடல அப்பா ஆமால தம்பி முந்தி உள்ள படம்னா எப்படி கதை காமெடி எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்தை கூட இப்ப தியேட்டர்ல திரும்பி போட்டா நல்லா பார்க்கலாம் இப்ப உள்ள படம் பார்க்கவே முடியுது என்ன படனே தெரியல டிக்கெட் எடுத்து காசெல்லாம் வேஸ்ட் ஆமாங்க சாப்பிட போனா அங்க சாப்பாடு நல்லாவா இருக்கு அங்க ஜனமே அங்கதான் வந்து கிடக்கு ஹோட்டல் சாப்பாடுனா அப்படி விரும்பி சாப்பிடுறாங்க நமக்கு வாயில வைக்க அவள இந்த பிள்ளைல அதான் விரும்பி சாப்பிடுது பாருங்க அம்மா ஊரே அந்த ஹோட்டல் சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு சொல்லுது எல்லாரும் அங்க தான் போய் சாப்பிடுறாங்க உங்களுக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது சரி உங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சது ஏதாவது ஒன்னு சொல்லுங்களே எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போம்போது அமைதியா வரீங்களா அது நல்லா இல்ல இது இப்படி இருக்கு ஏதாவது குறதன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஆமா அப்புறம் நாலு பேர் சாப்பிடுறதுக்கு 1500 ரூபாய் கொடுத்திருக்கே இதெல்லாம் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு வகவகியா செஞ்சு சாப்பிடலாம் ஆமா அம்மா நீங்க சொல்லுவீங்க ஆனா வீட்ல ഒന്നും செஞ்சு தர மாட்டீங்க செஞ்சு போடுறதெல்லாம் நல்லா சாப்டிட்டு ഒന്നും தரல ഒന്നും தரலன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் இனி எப்பயாவது ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு வந்து கேளுங்க ஹோட்டலுக்கு போனா சாப்பாடு பிடிக்கல театருக்கு போனா படம் பிடிக்கல துணி கடைக்கு போனா துணி எதுவும் பிடிக்கல தெத்துப் பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் பிடிக்கல கட்டன புருஷன் நம்ம அப்பாவையும் பிடிக்கல எيته வீட்டு ஆன்ட்டி தண்ணி பிடிக்கி வருவாங்க அவங்களையும் பிடிக்கல யாரதென்ன அம்மாவுக்கு பிடிக்குமோ தெரியல ஆமா இதுநாள் வரைய அதை தெரிஞ்சுக்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்ட் பா.